கோவை அருகே கேஸ் நிரப்ப சென்ற வேன் முற்றிலும் எரிந்து தீக்கிரையானது. உக்கடம் அருகே தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பெட்ரோல் மற்றும் எரிவாயு பங்க் ஆகியவை ஒரே இடத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவ்வழியே சென்ற ஆம்னி பேருந்து ஒன்று கேஸ் நிரப்புவதற்காக சென்றுள்ளது. அப்போது வேனின் முன்பகுதியிலிருந்து புகை வந்ததால் பெட்ரோல் பங்க் அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் வெளியேறியுள்ளார். அப்போது கேஸ் சிலிண்டர் திடீர் என வெடித்து வேன் முழுவதும் தீக்கிரையானது. தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள வெள்ளிமலை சின்ன திருப்பதி இடையேயான சாலையை 3 வாரங்களில் சீரமைத்து பேருந்து போக்குவரத்தை தொடங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தை அடுத்து கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் வி சிவஞானம் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற உத்தரவுப்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தார். இதனையடுத்து அடுத்த விசாரணையின் போது ஆஜராவதிலிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு விலக்களித்த நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் 19 ஒத்திவைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.